இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச்சில் போயிட்டு எம்சென்ட் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கண்டினியூ வித் ஃபேஸ்புக், கண்டினியூ வித் மொபைல் நம்பர் இருக்குது. நீங்கள் எப்படி வேணாலும் போய்க்கலாம், பட்டு கண்டினியூ வித் மொபைல் நம்பர் கொடுக்குறது தான் நல்லது. ஸோ கண்டினியூ வித் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க, உங்கள் மொபைல் நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுத்துருங்க. எஸ்எம்எஸ் மெசேஜ் அலோவ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வெரிஃபிகேஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இப்போ ப்ரௌசர் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு, ப்ரௌசர் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நமக்கு வந்து 150 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எனக்கு ஆல்ரெடி எவ்வளோ க்ரெடிட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ காட்ட போகிறேன். வியூ அக்கௌண்ட் போங்க. வியூ அக்கௌண்ட் போனீங்க அப்படின்னா நீங்கள் என்டர் பண்ண நம்பர் வந்து நீங்கள் என்ன நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிடுவோம். ஸோ உங்கள் நீங்கள் என்ன நெட்ஒர்க்கில் இருக்கிற நம்பர் என்டர் பண்ணியிருக்கீங்களோ அதில் உள்ள பிளான்ஸ் எல்லாமே இங்கே வந்து லிஸ்ட் அவுட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு இங்கே ரீசார்ஜ் அக்கௌண்ட்டில் ஏற ஏற உங்கள் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே எந்த பிளானை வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் பாஸ்புக்குன்னு ஒரு மெனு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னக்கு எவ்வளோ எவ்வளோ க்ரெடிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1000 பாயிண்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 ரூபா க்ரெடிட் ஆயிரும். 1000 பாயிண்ட்ஸ், மினிமம் 1000 பாயிண்ட்ஸ் ஆனால் தான் அந்த ஆட் அக்கௌண்ட் அப்படின்ற பட்டன் வந்து உங்களுக்கு எனபிள் ஆகும். ஸோ அப்படி பட்டன் எனபிள் ஆகும்போது இந்த ஆட் அக்கௌண்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு க்ரெடிட் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ க்ரெடிட் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரீசார்ஜில் போய்ட்டு உங்களுக்கு உங்கள் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே பட்டன் வந்து எனபிள் ஆயிரும், எந்த ரீசார்ஜ் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி டாப்அப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாப்அப் ஆயிரும். ஸோ அப்போ நான் டாப்அப் கொடுக்குறேன். ஸோ ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த 10 ரூபா வந்து டாப்அப் ஆயிடுச்சு. இந்த எம்சன் ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் செட்டிங்ஸில் வந்து ஒரு ரிஸ்க் இருக்குது, என்னன்னு பாருங்கள். செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா இதில் சேவ் பாஸ்வேர்ட்ஸ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, இதை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ஆஃப் பண்ணலை அப்படின்னா நீங்கள் சப்போஸ் ஜிமெயில் போகிறீங்க, இல்லை ஃபேஸ்புக் போகிறீங்க, எந்த வெப்சைட்டு போய் நீங்கள் லாகின் பண்ணாலும் உங்களோட லாகின் க்ரெடென்ஷியலை வந்து இது சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அதே மாதிரி ஆட்டோ சைன்இன் இருக்கும், அதையும் நீங்கள் டிசபிள் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி இந்த குயிக் சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் வந்து எதுக்குன்னா இந்த குயிக் சர்ச்சை எனபிளாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட இந்த ட்ராப்டவுனில் பார்த்தீங்கன்னா எம் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இது வந்து டூல் மாதிரி ஆட் ஆயிருக்கு, இதை வந்து எனபிள் பண்ணுறதுக்கு தான் இது. ஸோ அதை வந்து நீங்கள் டிசபிள் பண்ணி விட்ருங்க, உங்களுக்கு வேணால் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு
செட்டிங்ஸை மட்டும் நீங்கள் டிசபிள் பண்ணி விட்ருங்க, அது உங்களுக்கு நல்லது. ப்ரௌசரோட ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கோ அந்த பாயிண்ட்ஸை காட்டும். அது போக கீழே பார்த்தீங்கன்னா போனஸ் கார்ட்ஸ் வந்து காட்டும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்வைட் அ ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ப்ளஸ் 1000 கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ரெண்டை வந்து இன்வைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1000 பாயிண்ட்ஸ் ஏறும். அதே மாதிரி டோட்டலாக 50,000 பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போனஸாக 1600 பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய போனஸ் கார்டு உங்களுக்கு வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் ஒவ்வொரு வெப்சைட்டு விசிட் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது மூலயமா தான் நமக்கு வந்து ஃப்ரீயாக ரீசார்ஜ் பண்ணிக்கிறவே முடியும். ஸோ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ நான் யூடியூப் போகிறேன், ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் நான் ஹோம் பேஜ் போகிறேன். ஸோ நான் அமேசான் போகிறேன், ஜஸ்ட் வெப்சைட் விசிட் பண்ணுறேன், உள்ள ஏதாவது ஒரு பேஜ் போகிறேன், உள்ள ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டு கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரௌஸ் பண்ணுறோம் இல்லையா, இப்படி ப்ரௌஸ் பண்ணாலே நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் ஏறிடும். இப்போ நம்ம திரும்ப ஹோம் பேஜ் போகலாம். இப்போ 160 190 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரௌஸ் பண்ண உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து 1000 ரீச் பண்ணிருச்சு அப்படின்னா, அதாவது 1000 ரீச் பண்ணிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட் டு அக்கௌண்ட்ன்ற பட்டன் வந்து எனபிள் ஆயிரும். ஸோ எனபிள் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட் டு அக்கௌண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து இது போய் கிரெடிட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஆயிரும். இப்போ நமக்கு வந்து 10 ரூபா வந்து ரீசார்ஜ் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் பிகினர்ஸ் பாயிண்ட்.